எல்லாருமே அழகுள்ளதான் முடிச்சா அழகில்லாத நடக்கும். அது உங்களை டியூட்டி இல்லவாப்பா, அழகில்லாம படைச்சவன் அதை பார்த்துக்கொள்வான். அழகான பெண்கள் பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு. ஒரு கேள்வி கேட்குவாங்க, ஆம்பிள் அழகா பொம்புள் அழகா? சொல்லு பாப்போம். ஆம்பிள் அழகா பொம்புள் அழகா? யாருங்க அழகே? ஆம்பிள் அழகா பொம்புள் அழகா? ரெண்டு பக்கம் இலட்சம் நடக்குது. யாரு கூட, ஆம்பளையா பொம்பளையா? சொல்லுங்களே விண்ணிக்கிந்தே. பொம்பளையா? ஒரு பெண்ணுடைய அழக பார்க்கணும்னா என்ன சில செய்யணும்? ஒரு ஆம்பிள் அழகா பொம்புள் அழகா பாக்குறதுக்கு ரெண்டு பேரே மொட்டை அடிச்சு பார்க்கணும். அப்ப வளர்ந்து ரியல் அழகு யாரு? பெண்ணுடைய அழகெல்லாம் முடியில வச்சிருக்கிறான். எப்ப முடியில்லா போகுமோ அந்த அழகில்லா பேச்சிடும். ஆனா ஒரு ஆணுடைய அழகு முடியல அல்ல, ஒரு ஆணுடைய அழகு விசீகரமான அழகு. முடியில்லா போனால் அழகா தனித்தான். அடைய வெட்டி விடுறது முடிக்க கூடாது. அடிச்சு என்ன கிரீம் அடிச்சு சரி பாபர் சாப்பிடுவோம். சும்மா பிளாட்ஃபார்ம் பாதிக்கணும். அப்படி கரம் போட்டு கரம் அடிச்சலாம். கரம் அப்படி கோணும். இது அவருடைய விருப்பம். ஆனா அப்பயும் அழகா இருக்கிறாங்க. ஒரு பொம்புல அப்படி செஞ்சா முடிஞ்சு, ஒரு பொம்புல தள்ள முடி கொட்டினா முடிஞ்சு. எனவே அவளுடைய அழக அல்லாஹ் முடியில வச்சிருக்கிறான். என்னைக்கு முடி போகுமோ அந்த கழகம் வைத்திடும். ஆனா ஒரு ஆணுடைய அழகு முடியல இல்ல, ஒரு ஆணுடைய அழகு அல்லாஹ் உடம்புல வச்சிருக்கிறான். அது எப்பவுமே இருக்கும், அது எப்பவுமே இருக்கும். அழக மெயின்டைன் பண்ணுங்க, அழக மெயின்டைன் பண்ணுங்க, உடம்பினுடைய அழக மெயின்டைன் பண்ணுங்க. இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஹதீஸ் இருக்குது. மனிதனுடைய உடம்பை பிசிக்கலா நாங்க எப்படி பாதுகாப்போம், நாங்க எப்படி ஸ்ட்ராங்கா வச்சுக்கோம். எக்ஸசைஸ் செய்யுங்க, வாக்கிங் போங்க, ஸ்விம் பண்ணுங்க. உமர் ரலி அல்லாஹு அன்ஹு ஆர்டர் போட்டாங்க. இதெல்லாம் உமருடைய ஆர்டர். திண்டு திண்டு தினம் செய்யணும். நல்லா சாப்பிடுற, ஏசி ரூம்ல ஒர்க் பண்ற, ஏசி கார்ல ஓடுறது, ஏசி ரூம்ல தூங்குறது எப்படி இருக்கும்? கடைசி கேட்கிறாரு ஐசியூலுக்கு பைத்தியம் கேட்கிறாரு. அதே மேசி தானேங்க, அதுவும் ஏசி. எது ஐசி மேசி? கடைசி இன்னொன்று தான் கேட்கணும், கபர்ல ஏசிக்கான்னு கேட்பாங்க. கபர்லயே மேசி வருமானு கேட்பாங்க. இல்ல ஞாபகம் வச்சுக்கணுங்க, இந்த உடம்பு இதுக்கு பழக்கப்படணும். அப்ப ஒரு பெண்ணை முடிக்கக்குள்ள இதுக்கெல்லாம் முடிக்கணும். என்ன ஒன்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு பெண்ணை நீங்க முடிச்சக்குள்ள இது வெரி 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 இம்பார்ட்டன்ஸ், இது இல்லாம எதுவுமே இல்ல. அந்த பெண்ணுடைய தீனையும் பாருங்க. மனைவி தேவலோ தீனிக்கு, என் மனைவி தேவலோ தீனிக்கு, அவட ஸ்ட்ராங், அவ எப்படிப்பட்ட ஒரு பொம்புல, அவட தீன் எங்க இருக்குது? தீன பாருங்க, தீன் எவ்வளவு, தீன் எப்படிப்பட்ட ஒரு பொம்புல, தன்னை மறைச்சிக்கொள்றாவா, வெட்கம் இருக்குதா? வெட்கம் தீன் ஒரு பகுதி. பெண்களுடைய தீன் பெண்களுடைய வெட்கம் தான். என்னைக்கு வெட்கம் இல்லா போகுமோ அன்னைக்கு பெண்களுக்கு தீன் இல்ல. கூச்சம் பெண்களுடைய தீன். என்னைக்கு தீன் பேய்த்துருமோ அன்னைக்கு எல்லாம் பேய்த்துரும். வாழ்க்கையில தீன பாருங்க, தீன். இந்த பெண்ணிடத்தில் எவ்வளவு தீன் இருக்குது, எவ்வளவு மார்க்கம் இருக்குது, எவ்வளவு சரியத் இருக்குது. இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில தன்னை மறைச்சிக்கொள்ளக்கூடிய பண்பு எவ்வளவு இருக்குது. எப்படிப்பட்ட ஒரு பெண் நாங்க நினைச்சிருப்போம் தெரியுமா? சலாக்கள் நினைச்சிட இல்ல ஹசரத், எனக்கு இந்த கச்சொல்லிக்குது, நான்டா உண்ட முடிச்சோன்னு ரோட்ல போற உண்ட முடிச்சு தீன்தாரி ஆக்கணும். யார் சொல்ற? ஒரு நல்ல தீனுடைய லைன்ல, தீனோடைய உள்ள நல்ல ஒரு ஸ்மார்ட்டான, நல்ல நல்ல ஒரு ஹன்சமான, தீனுடைய விஷயங்கள்ல பள்ளியோட இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கே ஒரு கல்யாணம் பேசிக்கிறது எங்க? ஒரு சாதாரண இடத்துல தீன் இல்ல, ஒரு முஸ்லீமான குடும்பம், சாதாரண குடும்பம். அவ பார்த்தா ஒரு நாளைக்கு ரோட்ல நிக்கிறான், அங்கே நிக்கிறான், இங்கே நிக்கிறான். யாரோ ஒருத்தர் கேட்டாங்க போய் தவிர்த்த, தம்பி உங்களுக்கு இங்கேயா கல்யாணம் பேசிக்குது? ஓ அங்கல் எனக்கு அங்கதான் பேசிக்குது. துவா செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் 40 நாளையில அவ நான் ஒரு நல்ல ஒரு சாலிஹான மனைவி ஆக்கிடுவேன். இன்ஷா நல்ல ஃபர்தாவுடைய தீனுடைய நல்ல ஒரு பெண்ணா நான் ஆக்கிடுவேன். துவா செய்யுங்கன்னு யார் சொல்றது? இவர் சொன்னாரே. நாங்களும் சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் செய்யுங்க வாப்பாண்டுவோம். இது இங்கே மட்டுமல்ல, நாங்க அவர்கிட்ட கேட்டது போல அந்த பொம்புலிட பேத்து ரெண்டு பேரும் கேட்டாங்க, அடி உனக்கு இவனையா பேசிக்குது? இந்த பள்ளி உள்ளுக்கு இருக்கிற இவர
அவனுக்கு ஒன்றும் தெரியா. இவள் சொன்னால் வந்துட்டு கொஞ்சம் பொறுத்துக்கே, 40 நாளில் அவளை ஜும்பாவே கலட்டி விட்டுரு. இப்ப முதல் நாள் அங்க போனோடனே இவர் பார்க்கிற ஃபர்தான்ற, அவ பார்க்கிற ஜும்பா கலட்டுன்ற, இவர் சொல்ற ஃபர்தா, அவ சொல்ற ஜும்பா கலட்டு. அங்க ஒரு நாளும் அவட யுத்தம் வெற்றி இல்ல, அங்க யுத்தம் அவதான் வெற்றி. எத்தனையோ பேரை பார்த்துட்டோம் பாப்பா, கல்யாணம் முடிச்ச முந்தி நல்ல பள்ளி புறாக்கள், கல்யாணம் முடிச்சோன்னு எங்காச்சு எந்த புறாவன்னு சொல்லல அவங்களுக்கு. ஒரு நாளும் இந்த செய்யலா. இதனால்தான் குரான் திருப்பி 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 சொல்லுது, இன்ன கைத குன்ன காண அவீமா, இன்ன கைத குன்ன காண அவீமா. பெண்களே, உங்களோட சூழ்ச்சி ரொம்ப காரமானது, உங்களோட சூழ்ச்சியிலிருந்து யாருக்கும் தப்பேலா. உங்களோட சூழ்ச்சியை கொண்டு யூசுப் அலை சலாத்த போன்றவங்களும் மாட்டிக்கொள்வாங்க, உங்களோட சூழ்ச்சியை கொண்டு நபியும் சல்லல்லாஹு மாட்டிக்கொண்டாங்க. இன்ன கைத குன்ன காண அவீமா. ஷைத்தானை பத்தி அல்லாஹ் சொல்றான், இன்ன கைத ஷைத்தானி காண லதீஃபா. ஷைத்தான் ரூச்சி ரொம்ப பலகீனமான, பெண்களுடைய சூழ்ச்சி ரொம்ப பொல்லாத. அதனால கல்யாணம் முடிச்சக்குள்ள எனக்கு கச்சிக்குது, நாங்க அடிச்சு கொண்டு பார்ப்போம், நாங்க அவ மாத்துவோம் சொல்லி போனவங்க ரொம்ப குறவு, ரொம்ப குறவு, டைம் எடுக்கும். அதனால என்ன செய்யவானம், எதுக்கு டைம் எடுக்குமோ அந்த விஷயத்துக்காக வேண்டி இப்ப உள்ளத்தை இலக்கவானம். நீங்க தீன்ல ஸ்ட்ராங்கா இருப்பீங்க இருந்தால் உங்களை விடவும் 2 டிகிரி மேல உள்ள ஒரு பெண்ணை பார்த்து முடிச்சுக்கோ. இதுதான் பொலிசி, இதுதான் சட்டம். அடுத்தது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இப்ப உங்களுக்கு 5, 6, 7, 8 சொல்லிட்டேன். 9வது வந்திருக்கிறது. ஒரு பெண்ணை நீங்க முடிக்கக்குள்ள அந்த பெண்ணை பிடிக்கணும் என்றால் ஒரு கன்னி பெண்ணாக இருக்கவும் வேணும். கன்னி பெண்ணா ஓஜி, கல்யாணம் முடிச்சில்ல, எங்கேயாலும் கிடைச்சுமா இன்றைக்கு? எங்க நோர்த் அமெரிக்கா மாதிரி ஆவிட்டது, சிலோனும் நோர்த் அமெரிக்கா மாதிரி ஆவிட்டது. அல்லாஹ் எங்களை பெண்களை பாதுகாப்பானா, ஒவ்வொருத்தருடைய பெண் குழந்தைகளையும் அல்லாஹ் பாதுகாப்பானா, வெக்கம் என்று சொல்லக்கூடிய ஆடை அந்த பெண்களுக்கு அல்லாஹ் உடுப்பாட்டுவானா, உங்களோட கண்ணித்தனத்தை அல்லாஹ் பாதுகாப்பானா? நாங்க சொசைட்டியோட வாழக்கூடியவங்க, சமூகத்துடைய பிரச்சனைகளை கேட்டு பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா, இந்த உம்மத்துக்கு இருக்கக்கூடிய ஆகப்பெரிய சோதனை இந்த உம்மத்துடைய பெண்கள் தான். சொல்ற விஷயங்களை கடைபிடிங்கோ, இந்த வாழ்க்கையில ஹயாத்தாக்குங்கோ, இல்லாட்டி வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுவோம். கன்னித்தனம், இன்னைக்கு சொல்றாங்க நார்த் அமெரிக்காவில் முஸ்லீம்களுக்கு மத்தியில அல்ல, நன் முஸ்லீமுக்கு மத்தியில ஸ்கூலுக்கு போகக்கூடிய ஒரு பெண்ணுடைய, ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஒரு பொம்பளை பிள்ளையினுடைய வேர்ஜினஸ் இருக்கும் என்றிருந்தா அது கின்னஸ் புக்ல எழுதப்பட வேண்டிய விஷயம். இருக்கும் என்றிருந்தா இந்த விடயத்தை நாங்க கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு தெரிஞ்சு கொண்டோமோ அந்த விஷயத்தை இன்னைக்கு ஸ்கூல்ல 6ஆம் வகுப்புல படிச்சு கொடுக்கிறாங்க. செக்குல் எஜுகேஷன் உலகத்தில் ஃபசாதையும் ஃபித்னாவையும் வெக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கையை உலகத்துக்கு அறிமுகப்படுத்து. இதைத்தான் படிச்சிடும். ஸ்கூலுக்கு பேரு முஸ்லீம் ஸ்கூல், படிச்சு கொடுக்கிற சிலபஸ் வந்துட்டு இஸ்லாமிக் சிலபஸ் அல்ல, படிச்சு கொடுக்கிற செக்குல் எஜுகேஷன், பேரை மட்டும் மாத்திக்கிறோம். முஸ்லீம் ஹோட்டல், உள்ளுக்கு சப்ளை பண்றோம் லிக்கர், உள்ளுக்கு சப்ளை பண்றோம் வேற என்ன ஹராமான இறைச்சி. இதுதான் இன்னைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய செக்குலர் எஜுகேஷனுடைய கான்செப்ட். இதுதான் வெளியில வேண்டிய பேரை வச்சுக்கோங்க, உள்ளுக்கு படிச்சு கொடுக்கிற டெக்ஸ்ட் புக் எல்லாம் ஒன்று தான். அது இன்டர்நேஷனலாக இருக்கோ மேலும், அதேதாக இருக்கோ மேலும், ஒவ்வொரு முஸ்லீமுடைய கடமைப்பாடு ஸ்கூல் துறக்கிறது அல்ல, அந்த ஸ்கூல்ல படிச்சு கொடுக்கக்கூடிய புக்ஸ் டெக்ஸ்ட் புக்ஸையும் அவங்க ப்ரிப்பேர் பண்ணணும். இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி எப்படி எழுதணும், இது காயத்தமாகுங்கோ, இதை பேசி பேசிக்கவானம். இன்னைக்கு எத்தனை முஸ்லீம் ஸ்கூல் இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ். ஒவ்வொரு ஸ்கூலுடைய பொறுப்பு, நீங்க செய்யற பிசினஸ் செய்யுங்க பிரச்சனை இல்ல, ஒரு கமன் டேர்ம்ல வாங்கோ, இந்த ஸ்கூல்ல படிச்சு கொடுக்கிற சிலபஸ், இந்த ஸ்கூலுடைய டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் ஒன்றாகணும். ஒரே புக்ஸ் நாங்க படிச்சு கொடுப்போம்,
நாங்க வெஸ்டர்ன் உலகத்தினுடைய எந்த ஒரு சர்டிபிகேஷன் நம்ப தேவையில்லை, அது போகட்டும், அதுல நம்பி ஒன்றும் ஆக போறதும் இல்ல, நாங்க எங்க ஆன் சிலபஸ் உருவாக்குவோம். இன்னைக்கு என்னாச்சுன்னு சொன்ன அன்பான சகோதரர்களே, கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம். இன்னைக்கு நாங்களும் நானும் நீங்களுமாக சேர்ந்து எங்களை பிள்ளைகளை படிக்கிறோம் என்ற பேர்ல லண்டனுக்கும் அமெரிக்காவுக்கும் எத்தனை பில்லியன் ரூபாக்களை வருஷத்தை அனுப்பிச்சிடும், எத்தனை பில்லியன் ரூபா, எத்தனை பில்லியன் ரூபா ஒரு நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு ரெவன்யூவாக நாங்க அனுப்புறோம் பிரிட்டிஷ் கவுன்சிலுக்கும் அந்த ஸ்கூலுக்கும் இந்த ஸ்கூலுக்கும். நான் எனக்கு ஞாபகம் ஒரு ஃபிகர் சொன்னார் ஒரு சகோதரர், ஒரு ஸ்கூல் பிரிட்டிஷ் ஸ்கூல் இருக்குது, பிரிட்டிஷ் பேஸ் ஸ்கூல், அந்த ஸ்கூல் ரன் பண்றது பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் டைரக்டர் போர்ட் தான் இருக்குது, அந்த ஸ்கூலால மட்டும் முஸ்லீம்களுடைய பணம், முஸ்லீம்களுடைய பணம் ஒரு மாசத்துக்கு சுமார் 50 கோடிக்கு மேல வெளியே போகும். இதெல்லாம் ஸ்கூலுடைய சாராம்சம் என்ன தெரியுமா? செகுலர் எஜுகேஷன். அல்லாஹ் சொல்றான், ஃபல்யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் இறக்கி வச்சத நீ படின்னு சொல்லி அமல் செய்யன்னு சொல்லி. நாங்க சொல்றோம் இல்ல இல்ல செகுலரிசம் எல்லாம் ஃப்ரீ, எதையும் செய்ய இது லேஸ் இல்ல. இன்னைக்கு நாங்க பள்ளி உள்ளுக்கு சொல்றோம், பள்ளிக்கு ஜும்மாவுக்கு புள்ள வந்த சத்தம் போடுதுண்டு, அவன் சத்தம் போட்டு போட்டும் பிரச்சனை வாப்பா, நாங்க கொஞ்சம் யோசிக்கணும் ஸ்கூல்ல என்ன படிக்கிறான்னு சொல்லி, அவன் டெக்ஸ்ட் புக் என்ன இருக்குது, இதெல்லாம் யோசிக்க போனா தலைவலிக்குது. இதனாலதான் இன்னைக்கு சொல்றாங்கன்னு தெரியுமா, முஸ்லீம்களை போல தேரவாதம், அதாவது ஸ்ட்ராங்கான உறுதியான கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க இங்க நார்த் அமெரிக்காவில், அவங்க எல்லாரும் சேர்ந்து ஃபைட் பண்ணி ஒரு லாவை பாஸ் பண்ணி இருக்கிறாங்க நார்த் அமெரிக்காவில், ஹோம் ஸ்கூலிங், என்ன ஸ்கூலிங், ஹோம் ஸ்கூலிங், அவங்க பிள்ளைகள் அனுப்புறாங்க இல்ல ஸ்கூலுக்கு. பாப்பரசர் மௌத்தா போன செத்து போன முன்னாள் இருந்த பாப்பரசர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார், என்னன்னு சொன்னால், எங்கட கிறிஸ்டியன் சொசைட்டியை சேர்ந்த குழந்தைகள் டிவி பார்க்கக்கூடிய பிள்ளைகளோடு உட்கார்ந்து படிக்கிறத நான் விரும்ப இல்லை சொல்லி. ராவைக்கு படம் பார்த்துட்டு வந்து காலையில் ஸ்கூல் உட்கார பிள்ளைகளோட எந்த பொருள் உட்காரக்கூடாது. ஏன் காரணம், அவன் ராவைக்கு பார்த்ததை வந்து கொமெண்ட்ரி கொடுப்பான் பிள்ளை, என்ன பார்க்கும், என்ன பிலிம், இன்னைக்கு என்ன வீட்டில் சொல்றோம் டிவி இல்ல, ஆனா என் பிள்ளைக்கு எல்லாம் தெரியும், என் பிள்ளைக்கு எல்லாம் தெரியும், அவனுக்கு பிக் பிரதர்ஸ் தெரியும், அவனுக்கு ஹாலிவுட் தெரியும், அவனுக்கு வந்துட்டு மெட்ராஸ் தெரியும், அவனுக்கு மும்பையில் உள்ள என்ன பிலிம் ஹால் தெரியும், பிலிம் தெரியும், என்ன நியூ அரைவல் தெரியும், எல்லாம் தெரியும் அவருக்கு. நாங்க சொல்றோம் எங்க வீட்டு என்ன பாட்டு போகுது, நாங்க உருவாக்கணும் ஒரு என்வயர்மெண்ட், ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் எந்த கூச்சமும் இல்லாமல் உட்கார்ந்து போற ஒரு என்வயர்மெண்ட் உட்கார்ந்து உருவாக்கணும். இது முஸ்லீம்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் என்ன சொல்ல வரேன், கல்யாணம் முடிச்சக்குள்ள அல்லாஹ் அவருடைய நபி சொன்னாங்க, கன்னி பெண்களை பார்த்து முடிச்சுக்கோங்கோ, வேர்ஜின்ஸ பார்த்து முடிச்சுக்கோங்கோ, விதவை பெண்களுக்கு பின்னால போறத்தை விட்டுடுங்கோ. ஏன் காரணம் என்று சொன்னா, விதவை பெண்களை கல்யாணம் முடிச்ச வானம் என்று சொன்ன நபி தன்னுடைய வாழ்க்கையில 11 கல்யாணம் முடிச்சாங்க, 10 பெண்கள் விதவை பெண்கள் தான். உம்மத்துக்கு சொன்னாங்க, நீங்க என்ன செய்யுங்கோ, கன்னி பெண்களை பார்த்து முடிச்சுக்கோங்கோ. அலைக்கும் பில் அபகார், அலைக்கும் பில் அபகார், பெண்களுடைய வாய் சரியான நாத்தம் நாத்தம் மருந்து வாங்கலாம் தானே, இந்த மவுத் வாஷ் போட்டா வாய் சரியா, அப்படியா என்ன சொன்னாங்க, விதவை பெண்களுடைய வாய் ரொம்ப நாட்டம், நம்ம சும்மவே பொம்பளோட வாய் நாட்டம், என்ன வாய் நாட்டம், நல்லது பேசவே மாட்டான், 99 நலவு செஞ்சிட்டு ஒன்று மிஸ்டேக் ஆனா சொல்ற வார்த்தை தெரியுமா, என் வாழ்க்கையில் எந்த நலவையுமே காணல, ஏன் தானோ உங்கள்கிட்ட வந்து மாட்டிக்கொள்ளணும் தெரியாது, வாய் நாட்டம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், விதவை பெண்களை நீங்க முடிச்சு முடியுங்க வானம், ஏன் காரணம் உண்டா, நீங்க கஷ்டப்படுவீங்க, அவங்களோட வாய் ரொம்ப நாத்தம் உண்டா, என்ன அர்த்தம் தெரியுமா, உலமாக்கள் சொல்றாங்க அவர் வார்த்தை பாவிக்க சான்ஸ் இருக்குது, அவர் வார்த்தையை வாயால சொல்ல சான்ஸ் இருக்குது, என்ன வார்த்தைன்னு சொன்னா
என்ற முதல் மாப்பிள்ள உங்களை விட மிச்சம் நல்ல மிண்டா.